வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஸ்டைலோ ஹெமேட்டா. அதாவது முயல்மசால ஒரு டைப் இருக்கிற அந்த ஸ்டைலோ ஹெமேட்டாவோட விதை நேர்த்திப்படுத்துறதை நாம் பார்க்க போகிறோம். முந்தின பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட யூசஸும் அதனோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அதனோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க ஐபால் இருக்குது, அதை நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நீங்கள் இந்த விதை நேர்த்தி பற்றியான பதிவை நீங்கள் பாருங்கள். முதல்ல வந்து விதை நேர்த்தி எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, அது பொதுவாக வந்து விதையை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ வந்து தேவையானது. அந்த விதை நேர்த்தி முதல்ல வந்து விதையை எடுத்துக்கிறீங்க. விதையை எடுத்துட்டு 4 கிலோ விதைக்கு நீங்கள் ஒரு கிலோவுக்கு 200 கிராம் அசோஸ்பேரல் எடுத்துக்கிறீங்க. அசோஸ்பேரலும் எடுத்துட்டு இப்போ நம்ம 4 கிலோ விதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 800 கிராம்லேருந்து 1 கிலோ 1 கிலோ கூட நீங்கள் அசோஸ்பேரலத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஒரு டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விதையை எடுத்துகிட்டு, இது வந்து 2வது ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. அதாவது ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு எந்த மாதிரினா 60 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி நம்ம அதை 10 நிமிஷம் அந்த 60 டிகிரி செல்சியஸ் இருக்கிற வாட்டரில், அதாவது நார்மலாக வந்து கை வச்சா வெதுவெதுன்னு இருக்கிற மாதிரி தண்ணி இருந்தால் போதும், அதில் நீங்கள் 10 நிமிஷம் விதையை கொட்டிடுறீங்க. அப்புறம் கொட்டிட்டு 10 நிமிஷம் கழித்து விதையை இருத்துறீங்க. அதுக்கு அப்புறமா நார்மலாக வந்து அதை விதையை இருத்திட்டு சும்மா சீட்ஸ் மட்டும் இருக்குது ஒரு பாத்திரத்தில் அப்படின்னா, அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் அந்த கிராம் 200 கிராம் 1 கிலோவுக்கு எடுத்துறீங்களா, அப்போது நம்ம 800 கிராம் வந்து நம்ம அசஸ்பீரத்தை எடுத்துட்டு அதே பவுலில் இப்போ நீங்கள் நார்மல் இந்த பவுல் வந்து இங்கே மூவ் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் இருக்குது அதில் வந்து அசஸ்பீரத்தை கொட்டிடுறீங்க. அது கூட வந்து நார்மல் வாட்டரை நீங்கள் நார்மல் வாட்டரை வந்து ஊற்றிட்டு அதில் வந்து நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 24 ஹவர்ஸ் வந்து வச்சுருந்தா அதனோட முளைப்பு திறன் வந்து ரொம்ப கூட இருக்கும். அடுத்ததாக 3வது ஸ்டெப்பு, 3rd ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதை விதையை வந்து இந்த தண்ணியிலேருந்து விதையை அப்படியே இருக்கிறீங்க, அதை காடா டவல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. காடா டவல் வந்து விதையை கொட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஷேட்ரை பண்ணுறீங்க. ஷேட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் மணல் எடுத்துக்கிறீங்க. இந்த 4th ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா மணல் எடுத்துக்கிறீங்க. மணல் எடுத்துட்டு அந்த விதையை மிக்ஸ் பண்ணுறீங்க. மணல் வந்து 2 பங்கு, விதை வந்து 1 பங்கு இருந்தால் போதுமானது. இந்த நார்மல் இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ரெண்டும் சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காம்போசிட்டாக எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அடுத்ததாக வந்து நீங்கள் ஃபீல்டில், நீங்கள் 1 ஏக்கர் ஃபீல்டில் நீங்கள் இந்த 4 கிலோ விதையை சோ பண்ணால் போதுமானது. இது மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் வந்து இந்த தண்ணி பாய்க்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு எல்லா தண்ணியும் பாய்க்கிறதும் வந்து ஏற்றமானது தான். அதாவது திறந்தவெளி பாய்ச்சலாக இருந்தாலும் சரி, ட்ரிப் இரிகேஷனாலும் சரி, இல்லை அப்படின்னா ஸ்ப்ரிங்க்ளர் இது போல் இருந்தாலுமே இதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். எல்லாமே வந்து சூட்டபுளாக இருக்கும், அதுக்கு அடாப்ட் ஆகி தான் வரும். நன்றி.